நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோவை யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்னி மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பார்த்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சென்னை கொடுங்கியூரை சேர்ந்தவர்தான் சம்பத். இவருடைய மகள் தான் ரக்ஷனா, வயது 21. ரக்ஷனாவுக்கும் திருவள்ளூரை சேர்ந்த ஜெயராம் என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கடந்த மாதம் இருவருக்கும் இரு வீட்டாரின் முன்னிலையில் திருமணமும் நடந்து முடிந்தது. திருமணம் நடந்த கையோடு ரக்ஷனா திருவள்ளூரில் உள்ள ஜெயராமின் வீட்டுக்கும் வந்துவிட்டார். ஜெயராமன் அந்த பகுதியில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வரும் நிலையில் ரக்ஷனா மட்டும் வீட்டில் தனியாக இருந்து வந்துள்ளார். கடந்த சில நாட்களுக்கு முன்னர் வீட்டில் தனியாக இருந்தபோது ரக்ஷனா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். சம்பவம் அறிந்த திருவேற்காடு போலீசார் ரக்ஷனாவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மாவட்ட அரசு மருத்துவமனைக்கு அனுப்பியும் வைத்தனர். தொடர்ந்து வழக்கு பதிவு செய்து விசாரித்ததில் கணவனான ஜெயராமிலிருந்து எந்தவிதமான முரணான பதில்களும் தென்படவும் இல்லை. இந்நிலையில்தான் ரக்ஷனாவுக்கு திருமணமாகி ஒரு மாதமே ஆகியுள்ளதால் அவருடைய பெற்றோரிடம் விசாரணை தீவிரமானது. அப்போது ரக்ஷனா தற்கொலை செய்து கொள்வதற்கு முன்பு தனது தந்தை செல்போனுக்கு அனுப்பி வந்த வீடியோவும் சிக்கியது. அந்த வீடியோவில், அப்பா உன்னையும் அம்மாவையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் நீங்கள் என்னை ஒரு நாளும் புரிந்து கொண்டதே இல்லை. திருமணத்துக்கு முன்பு நான் யாரை விரும்புகிறேன் என்று கூட கேட்டதும் இல்லை. உங்களுடைய ஆசைக்காகவே இந்த திருமணத்திற்கு சம்மதித்தேன். எனக்கு இந்த திருமணத்தில் சம்மதம் இல்லை என்றும் உங்களுக்கு தெரிந்தும் கூட என்னிடம் ஒரு வார்த்தை கூட நீங்கள் கேட்கவில்லை. அன்று முதல் இன்று வரை மனதில் ஒருவரை நினைத்து கொண்டு பிடிக்காதவரிடம் குடும்பம் நடத்தி நன்றாக வேதனையை அனுபவித்து வருகின்றேன் அப்பா என்று ரக்ஷனா பேசும் வீடியோ அதோடு முடிவடைகிறது. இதையடுத்து வீடியோ ஆதாரத்தை பெற்றுக்கொண்ட போலீசாரும் ஆர்டிஓ அதிகாரிகளும் மேற்படி விசாரணை நடத்தி வருகிறார்கள். விருப்பமில்லாத மகளுக்கு திருமணம் நடத்தி வைத்ததால் அந்த பெண் தற்கொலை செய்து கொண்டதும் கணவனான ஜெயராமன் நிற்கதியாக நிற்கும் நிலைக்கு நிலைமை பெரும் சோகத்தை ஏற்படுத்தியும் உள்ளது. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல செய்திகளை அப்டேட்டை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.